இயல் இரண்டு, கல்வி செல்வமும் பொருட்செல்வமும். மலர்விழியும் தமிழரசியும் தோழியா இருக்காங்க. ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வராங்க. வரும்போது தொலைக்காட்சியில என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு வராங்க. அப்ப மலர்விழி சொல்றா, தொலைக்காட்சியில நேற்று கல்வி செல்வமும் பொருள் செல்வம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பட்டிம் வந்து நடந்தது, அதை நான் பார்த்தேன். அந்த நேரம் மின்சாரம் போயிடுச்சு, அதனால் நடுவரோட தீர்ப்பை என்னால் தெரிஞ்சுக்க முடியலை, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. வருத்தப்படாத மலர்விழி, இந்த பட்டிமன்றத்தை யார் பார்த்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இந்த முடிவை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே மலர்விழி சொல்கிறா, சரி தமிழரசி வா, நம்ம போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே தமிழரசி சொல்கிறா, கல்வி செல்வம் சிறந்ததா இல்லை பொருள் செல்வம் சிறந்ததா, நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே தமிழரசி சொல்கிறா, அது எப்படி உடனே இவ்வளோ திட்டவட்டமாக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. மலர்விழி சொல்கிறா, கல்வி கற்காதவங்க கலர் நிறத்துக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தமிழரசி சொல்கிறார், கல்வியோட சிறப்பை சொன்ன அதே திருவள்ளுவர் தான் பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பொருட்சூழல் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய அடிப்படை தேவைகளை கூட நம்மளால் நிறைவேற்றிக்கிட முடியாது. உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே பணம் இருந்தால் மட்டும்தான் நாம் நிறைவேற்றிக்கிட முடியும். கல்வி கற்பதற்கு கூட பணம் தான் கேட்பாங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. மலர்விழி சொல்கிறா, பணம் பத்தும் செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். வாழ்க்கை நடத்த பணம் கண்டிப்பாக தேவை. ஆனால் பணம் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊரில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும். கல்வி கற்றவங்களுக்கு மட்டும்தான் போகிற இடம் எல்லாத்துலேயுமே சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு தமிழரசி சொல்கிறா, கல்வி கற்றவங்க கூட பணம் படைத்தவங்க செல்வம் படைத்தவங்க அவங்களோட தயவில் தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க, அப்படி தான் ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, பொருள் செல்வம் நிலையில்லாதது, அது அழிந்து போகக்கூடியது. கல்வி செல்வம் தான் இம்மைக்கும் மறுமைக்கும் நம்மளுக்கு பயன் தரக்கூடியது, என்றைக்குமே அழியாதது. பொருள் செல்வம் பிறருக்கு கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே போகும், திருடல்களும் திருடிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. தமிழரசி சொல்கிறார், பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படிங்கிற பழமொழி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தானே. நம்ம கல்வி கற்றவங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறா. மலர்விழி சொல்கிறா, இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்துக்கும் காரணமாக அமையுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, விமானம், ஏவுகணை இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே கல்வி வளர்ச்சியால் வந்தது தான். அதனால தான் இன்னைக்கு நாம் வசதியாக வாழ முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தமிழரசி சொல்கிறார், புதுமைகளை கண்டறிய கற்றவங்களால் முடியும்தான், ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட பணம் தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே மலர்விழி சொல்கிறார், ஆ பணம் கண்டிப்பாக தேவை தான், ஆனால் அதுதான் உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறது தவறான கருத்து. கல்வி கற்பதுனால தான் நம்மளோட அறிவு வளருது. எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லி பகுத்தறியக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது. நல்ல வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிடணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான தேவை கல்வி தான் அப்படின்னு சொல்லி மலர்விழி சொல்கிறார். தமிழரசி சொல்கிறார், பசி வந்திட பத்தும் போகும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பசி வந்தது அப்படின்னா நம்ம வறுமையில் இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். வறுமையில் இருக்கிறதுனால தான் திருடுறாங்க, தவறான பழக்க வழக்கத்துக்கு போகிறாங்க, இதனால தான் சமூக தீமைகள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வறுமை தான் சமூக தீமைகள் நடக்க காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மலர்விழி சொல்கிறா, வறுமை இருந்தாலும் அதுலேயும் செம்மையாக நேர்மையாக வாழ்கிறவங்க தான் கற்றறிந்தவங்க. கல்லாதவங்க அறியாமையினால் பல தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு தமிழரசி சொல்கிறா, அறியாமை உள்ளவங்க அதாவது படிப்பறிவு இல்லாதவங்க கல்வி அறிவு இல்லாதவங்க பணக்காரராக இருந்தால் கூட அமைதியாக வாழணும், நேர்மையாக வாழணும்,
அப்படின்னு சொன்னால் அதுக்கு கல்வி அவசியம். இதை நான் ஒத்துக்கிறேன். வசதியாக வாழ்றதுக்கு பொருள் செல்வம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்படியே ரெண்டு பேருமே நீண்ட நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் தமிழரசியும் மலர்விழியும் அவங்களோட தமிழ் ஆசிரியரை சந்திக்காங்க. ரெண்டு பேரும் எதை குறித்து விவாதித்தாங்க அப்படிங்கிறத தமிழ் ஆசிரியர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, மக்களிடம் அறியாமை நீங்கணும் அப்படின்னா கல்வி கண்டிப்பாக அவசியம். இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து அப்படிங்கிற முதுமொழியை நாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழாசிரியர் சொல்கிறாரு. மலைவெளி சொல்கிறா, ஐயா கல்வியின் சிறப்பை பற்றி நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், ஆனாலும் கல்வியோடு பொருள் இருக்க வேண்டும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே தமிழாசிரியர் சொல்கிறாரு, நீ சொல்கிற சரிதான். ஆம், கல்வியும் பொருளும் ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பொருள் உடையவங்களாக இருந்தால் அவங்களால சாதிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. பொருள் இருக்கவங்க தான் எல்லாத்துலேயும் வெற்றி பெறாங்க. பொருள் இருந்தால் அவங்களுக்கு பெருமை வரும், அழகு வரும். அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை நம்மளால் பெற முடியும். இல்லாரை எல்லாரும் எழுவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது பணம் இல்லாதவரை எல்லாரும் மதிக்க மாட்டாங்க, எள்ளி நகையாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான பொருள் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த பொருள் நம்மகிட்ட இருந்தால் கூட நம்மை மேன்மைப்படுத்தி காட்டுவது கல்வி தான் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே தமிழரசியும் மலர்விழியும் சொல்கிறாங்க, உண்மைதான் ஐயா, கல்வியால் அறிவு தெளிவு உண்டாகும், ஆனால் பொருளால் நம்மளோட வாழ்வு வளம் பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இரண்டுமே நம்ம வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் ஆசிரியர் சொன்ன மாதிரி கல்வி மட்டும்தான் அதிகமாக நம்மளை மேன்மைப்படுத்தும் அப்படிங்கிறத ஐயமில்லை. அதனால் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனால் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி படிக்க வேண்டிய வயசில் நல்லா படிக்கணும். நம்முடைய கவனம் எங்கேயும் செதறக்கூடாது. அப்படி இருந்தால் நாமும் ஒரு விஞ்ஞானியாக ஆகலாம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக. ஒன்று, இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். இம்மை அப்படின்னா இப்பிறப்பு அப்படிங்கிறது பொருள். இப்பிறப்பு. இரண்டு, காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது டேஸ். காரணமாகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. காரணம் கூட்டல் ஆகின்றது, காரணம் கூட்டல் ஆகின்றது. மூன்று, வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் டேஸ். வறுமை என்பதற்குரிய எதிர்ச்சொல் செழுமை. செழுமை, செழுமை. நான்கு, பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம், பொருட்செல்வம், பொருட்செல்வம். ஐந்து, பொருள் இல்லார்க்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொருளில்லார்க்கு, பொருள் இல்லார்க்கு, பொருளில்லார்க்கு. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழமை கூட்டல் மொழி, பழமொழி, பழமொழி. நன்மை கூட்டல் வழி, நல்வழி, நல்வழி. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. பணமென்றால் பணம் கூட்டல் என்றால், பணம் கூட்டல் என்றால். தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி, தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. தொடரை முழுமையாக்குக.
அதாவது நம்ம இப்போ படித்த பாடத்தில் உள்ள தொடர், இதை நாம் நிரப்ப போகிறோம். பசி வந்திட பத்தும் போகும், பசி வந்திட பத்தும் போகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி, கேடில் விழிச்செல்வம் கல்வி. பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும், பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். வினாக்களுக்கு விடையளிக்க, ஒன்று, கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? கல்லாதவர் தான் கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்க. கல்லாதவர் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர். இரண்டு, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? பொருட்செல்வம் தான் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது. மூன்று, கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உம் சொந்த நடையில் எழுதுக. மலர்விழி கல்வி செல்வம் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவள் சொன்னது எல்லாத்தையும் தொகுத்து எழுத சொல்லியிருக்காங்க. மலர்விழி என்னென்ன சொன்னான்னு பார்க்கலாம். கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஒப்பாவான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. கேடில் விழிச்செல்வம் கல்வி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. கல்வி கற்றவங்களுக்கு செல்லுகிற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும். பொருள் செல்வம் நிலை இல்லாதது, அது கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது, கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது. ஆனால் கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது. இன்றைய கல்வி வளர்ச்சி தான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணமாக அமையுது. அதனால தான் நம்மளால் வசதியாக வாழ முடியுது. கல்வியறிவு இருந்தால் தான் நன்மை தீமைகளை பகுத்தறிய முடியும், நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க முடியும். கல்வி கற்காதவன் அறியாமையினால் தவறு செய்கிறான், ஆனால் கல்வி கற்றவன் வறுமையாக இருந்தால் கூட செம்மையாக வாழ கற்றறிஞ்சிருக்கிறதான் அப்படின்னு சொல்லி மலர்வி சொன்னான். நான்கு, பொருள் செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக. பொருள் செல்வம் தான் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி தமிழரசி இந்த பாடத்தில் சொல்லியிருந்தார். அந்த காரணங்கள் எல்லாம் நாம் தொகுத்து எழுதணும். பொருட்செல்வம் இல்லை அப்படின்னா நம்முடைய அடிப்படை தேவைகளை கூட நம்மளால் நிறைவேற்ற முடியாது. கல்வி கற்பதற்கும் பணம் கண்டிப்பாக அவசியம். பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்குது. அதனால் கற்றவங்களால் என்ன செய்ய முடியும்? புதுமைகளை கண்டறியணும் அப்படின்னா கூட கல்வி கற்றவங்களுக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுது. வறுமை தான் அநேக தீமைகள் நடப்பதற்கு காரணமாக இருக்குது. இதையெல்லாம் தமிழரசி சொல்கிறா. கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர் சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. கூடையில் சொற்கள் இருக்குது, இதோட எதிர்ச்சொல் தொட்டியில் இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிச்சி எதிர்ச்சொல்லை எழுத சொல்லியிருக்காங்க. கூடையில் உள்ள சொற்கள், தொட்டியில் உள்ள சொற்கள், இரண்டு இடத்துலையும் உள்ள சொற்களை நல்லா படித்து பார்த்துட்டு அதற்கான எதிர் சொற்களை எழுதிடுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி.